வணக்கம் மக்களே, இன்னைக்கு சீரியஸ் அப்டேட்டில் மொத்தம் மூணு அப்டேட் இருக்குது. இந்த மூணு அப்டேட்டுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் முதல் அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பிஓ மேக்ஸோட அடுத்த சீரியஸ் பீஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பீஸ் மேக்கர் அப்படின்றது சூசைட் ஸ்குவாட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆனதில்ல, ஸோ அந்த படத்தோட ஸ்பின் ஆஃப் மாதிரி இந்த சீரியஸ் இருக்குது போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பீஸ் மேக்கரோட லீட் கேரக்டராக நம்ம ஜான்சினை நடிக்க போகிறாராம். இந்த சீரியஸோட டேரக்டர் ஜேம்ஸ் கன் அண்ட் இவர் தான் ரைட்டரும் கூட. இவர் இன்னையிலேருந்து வர ரெண்டு வாரத்துக்கு குவாரண்டைனில் இருக்க போகிறோம். அந்த குவாரண்டைன் முடிஞ்சதுக்கப்புறமே இந்த பீஸ் மேக்கர் சீரீஸ்க்கான ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறதா இப்போதைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்த அப்டேட், அசாசின்ஸ் க்ரீட் அப்படின்ற கேமை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மிகப்பெரிய பாப்புலரான கேம் இந்த விச்சர் மாதிரியே இந்த கேமுக்கும் ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ இது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக இப்போதைக்கு நிறைய கேம்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது இதே அசாசின் க்ரீடில். ஸோ இப்போ கூட அசாசின்ஸ் க்ரீட் வல்காலா அப்படின்ற ஒரு கேம் வந்து வரப்போகுது. ஸோ இதை தொடர்ந்து இந்த அசாசின்ஸ் க்ரீட் அப்படின்ற இந்த ஃப்ரான்ச்சைஸிலேருந்து ஒரு படமும் வந்து 2016 ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் படமாகும் அப்படின்னு சொல்லி தான் எடுக்கப்படுத்தப்பட்டனா அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சது. ஸோ அதுக்கப்புறமே இதை வந்து லைவ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு முடிவும் வந்து அவங்க எடுக்காம தான் இருந்தாங்க. பட் இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் யூபிசாஃப்ட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த அசாசின்ஸ் க்ரீட் அப்படின்ற இந்த கேம் ஃப்ரான்ச்சைஸை ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸாக வந்து எடுக்க போகிறாங்களாம். தி விச்சர் லைவ் ஆக்ஷன் சீரீஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஒரு பெரிய ஹிட்டு. அந்த வகையில் இந்த அசாசின்ஸ் க்ரீடும் வந்து கண்டிப்பாக சீரியஸாக எடுக்கிறப்போ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே சமயம் அந்த சீரியஸ் மாதிரி இந்த சீரியஸும் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு 2.5 மணி நேரம் படத்தில் அவங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது, பட் ஒரு சீரியஸாக எடுக்கிறப்போ அவங்களால ஈஸியாக வந்து எல்லா விஷயமும் கன்வே பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த லைவ் ஆக்ஷன் சீரியஸான அசாசின்ஸ் க்ரீட் கண்டிப்பாக ஒரு வெற்றி அடையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுபோக நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட கண்டிப்பாக பட்ஜெட் பற்றின ஒரு கவலை இருக்காது. ஸோ யூபிசாஃப்ட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் சேர்ந்து வந்து இது பண்ணுறதுனால பட்ஜெட் வந்து ரொம்ப தாராளமாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான சிஜி ஒர்க் எல்லாமே பண்ணி ரொம்ப சூப்பரான ஒரு லைவ் ஆக்ஷன் சீரீஸை கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். கடைசி அப்டேட், வெஸ்ட் வேர்ல்ட் சீசன் 4 பற்றி கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு சீசன் 4 பற்றி இருக்க ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சீசன் 4க்கான ரைட்டிங்கில் முழு வீச்சில் இருக்காங்களாம். ஸோ அதை தவிர ஷூட்டிங் போகிறதுக்கான எந்த ஒரு ஐடியாவும் இப்போதைக்கு அவங்களுக்கு கிடையாதான். ஏன்னா இந்த ஒரு சீரீஸ் அப்படின்றது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறப்போ சீசன் 3 வர நல்ல ஒரு ரெகக்னேஷன் அந்த சீரீஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ சீசன் 4 அந்த மாதிரி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ரைட்டிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த கோவிட் சுச்சுவேஷனை யூஸ் பண்ணிவிட்டு ரைட்டிங்கில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ரைட்டிங்கை நல்லா பில்ட் பண்ணதுக்கப்புறமே இந்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறமே ஷூட்டிங் போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்காங்களாம். ஒருவேளை இந்த கொரோனாலாம் வராமல் இருந்ததுன்னா அவங்க இந்நேரம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஒரு டைமில் அவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்களாம். ஸோ அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் இவங்க ஷூட்டிங் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீசன் 4 கண்டிப்பாக அடுத்த வருஷத்தோட எண்டிங்கில் வரும், இல்லைனா அதுக்கு அடுத்த வருஷம் வரதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான 3 அப்டேட். ஸோ உங்களுக்கு இந்த 3 அப்டேட்டும் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சூப்பர் நாளில் சந்திக்கிறேன். நன்றி.